விசுவாசம் என்பது நம்முடைய ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். செயல்படுத்தும் போது அந்த விசுவாசம் உயிர் பெற்று வளர்கிறது, அது பெரிய மரமாகிறது. அதுதான் விசுவாசத்தின் தொடக்க புள்ளி. ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணாத விசுவாசம் செத்த விசுவாசம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். எனவே ஆப்ரேட் பண்ணணும். இங்கதான் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:10 எடுத்து வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். ஆமென். ஆமென். 8:8 வாசி. நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமுடைவான். ஆமென். ஆமென். யா, நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்கிறார். அதற்கு அவர் சொல்ற வார்த்தை தான் 10. இதை கேட்டு இயேசு வியந்து பார்க்கிறார், ரசிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்றாரா? ரசிக்கிறார். இயேசு இதை கேட்டு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வருபவர்களை பார்த்து சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் யாருனா, அவர்கள் மிகச்சிறந்த பக்திமான். அவர்களுக்கு பக்திக்கு நீங்க யாரும் போட்டி போட முடியாது. வாக்களிக்கப்பட்ட மக்கள், நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலம் கடவுளை அடைய முயற்சி செய்கிறவர்கள், தங்களை நீதிமான் என நினைப்பவர்கள், கடவுளை அதிகமாக அறிந்து கொண்டவர்கள் என தங்களைத்தானே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். நாங்க தான் கடவுளுக்கு ரொம்ப. அது மாதிரி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தங்களை கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நூற்றுக்கு அதிபதி என்பவன் புறஜாதி, கடவுளை அறியாதவன். ஆனா அவன் வந்து நூறு பேர் வேறு வீரர்களுக்கு அவன் தலைமை, ஒரு டிஎஸ்பி ரேங்க். இன்னைக்கு போலீஸ் ஆபீசர் சொல்லணும்னா ஒரு டிஎஸ்பி எஸ்பி ரேங்க்ல இருக்கான். இஸ்ரவேலருக்குள்ளும் அப்படிங்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இந்த பக்தி மார்க்கங்களும், இந்த பக்தி மார்க்கத்தை தேவன் பார்க்கல, அவர் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். இவங்க அதே அநேக பக்தி, ஒரு நாளைக்கு 5 தொழுவார்கள், கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, 10 ஒருவங்க தசம பாகம் கொடுப்பார்கள், வருடத்திற்கு ஒரு முறை பலி செலுத்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஜெருசலேமுக்கு வருவார்கள். இப்படி அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பயங்கர பக்தி. அவங்களோட நீங்க யாரும் போட்டி போட முடியாது. ஆனால் தேவன் அந்த பக்தியை பார்க்கவில்லை, அவர்களுடைய விசுவாசத்தை வித்தேன் அதான் அளவு பல வாய்க்கிறார். இவனிடம் விசுவாசம் இருக்கிறது. இன்றைக்கு இதே வார்த்தையை தேவன் எப்படி சொல்லியிருப்பார்? அவர் சொல்லுவார்ல, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி ஒரு பக்தியை, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. இன்னைக்கு சொன்னா என்ன சொல்லிருப்பாரு? ஒரு யாராவது புறஜாதி போய் கடவுள்கிட்ட நம்பி போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு? கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படி ஒரு விசுவாசத்தை கண்டதில்லை என்று சொல்லியிருப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு அவங்க பரிசேயர்கள், ஆச்சாரியார்கள், இஸ்ரவேலர்கள். இதை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டாரா? எந்த காரியம் இயேசுவை ஆச்சரியப்படுத்த வைத்தது? இவனிடம் மட்டும் அப்படி என்ன விசுவாசத்தை அவர் பார்த்தார்? மற்றவர்களிடம் இல்லாத அந்த விசுவாசத்தை இவனிடம் மட்டும் ஏன் பார்த்தார்? ஏற்கனவே பல இடங்கள் அவர் விசுவாசத்தை பார்த்திருக்கிறார். அந்த மேஜை மீது விழுந்த அப்பத்துண்டுகளை ஒரு பெண்ணு சொல்றாருல்ல, என்ன நாய் குட்டிகள் கீழே விழுகிற அப்பத்துண்டுகளை சாப்பிடுமே, அதுபோல எங்களுக்கு நீங்க அந்த நன்மை செய்யுங்க அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறாள். பரதிமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் அதிகமாக கூவினான். சீடர்களை அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினர். அங்கே அந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. அந்த பெண்ணிடம் மேஜை மீது விழுந்து நாய்க்குட்டி, இது வந்து மேஜையில் இருக்கிற அப்பங்கள் பிள்ளைகளுக்கு உணவு என்று சொல்லுகிறார். அந்த பெண் சொல்லுகிறாள், மேஜையிலிருந்து கீழே விழும் ரொட்டி துண்டுகளை நாய் பொறுக்குமே, நான் என்னை அந்த நாயா நினைச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்க. அங்கே ஒரு விசுவாசத்தை பார்க்கிறாரு.
இன்னொரு விசுவாசம். என்ன விசுவாசம்? 18 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவ என்ன பண்றா? ஆடையை தொட்டு சுகம் அடைகிறார். இவையெல்லாம் பாக்குறாரு, இதெல்லாம் விசுவாசத்தை பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஆனா இந்த 101 தலைவன் புறஜாதி, இவன்ட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபெய்த் இருக்கிறத பாக்குறாரு. இயேசு ஆச்சரியப்பட்டார், வியந்து போனார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. காஃபி கடையில் சாப்பிட்றோம்னு சொல்ற மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி காஃபி நான் சாப்பிட்டதில்லப்பா. ஆமென். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிறது உங்களை இந்த ஒரு பிரியாணி டேஸ்ட், காஃபி டேஸ்ட். அது மாதிரி இயேசுவை உணர்ச்சி வசப்பட வைப்பது இது தெரியுமா? விசுவாசம். நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை பார்த்து தான் அவர் உணர்ச்சி வசப்படுவார். இயேசுவை அவர் ரசிக்கிறார், வியந்து பார்க்கிறாரு. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் பார்த்ததில்லை. வெவ்வேறு விதமான விசுவாசத்தை அவர் பார்த்திருந்தாலும் இந்த ஒரு விசுவாசம் அவனை வேறுபடுத்தி காட்டுகிறது. அதை அவனுடைய பார்வையிலே அவன் உயர்ந்தவனாக தெரிகிறான்.